இப்போ நான் ஜஸ்ட் இந்த இமேஜை ஓவர் பண்ணல, எனக்கு கார்டை ரொட்டேட் பண்ண மாதிரி எனக்கு பேக் சைடு இருக்கிற கண்டென்ட் வந்துட்டு எனக்கு தெரியுது. பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் ஜஸ்ட் HTML-ல கார்டு, அதாவது இமேஜுக்கு ஒரு டிவிஷன் டேக்ல வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பேக் சைடில் எனக்கு என்ன கண்டென்ட் தெரியுமோ அதை வந்துட்டு ரெண்டாவது டிவிஷன் டேக்ல வச்சுக்கிட்டேன். இதை வந்துட்டு ஓவராலாக கார்டு கண்டெய்னர்னு சொல்லி பேரண்ட்டுக்குள்ளே வச்சுட்டேன். இப்போது இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்க ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஸ்டைல் அதில் போயிட்டு ப்ரிசர் 3D இந்த ப்ராப்பர்ட்டி தான். இதுதான் வந்துட்டு எனக்கு 3D ரொட்டேட் பண்ணுறது, அதாவது எனக்கு ஃப்ரண்டில் இருக்கிறது பேக்கில் மூவ் ஆகும்போது எனக்கு ரியல் டைம் 3D வந்துட்டு உங்களுக்கு தெரியும் ரொட்டேட் ஆகுறது. அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எனக்கு 1 செகண்ட் வந்துட்டு இந்த நடக்கிறது 1 செகண்ட் தான் நடக்கணும். இந்த இதில் நான் நார்மல் இந்த கார்டுன்றது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் கொடுத்துருக்கோம்ல அந்த இமேஜ் எனக்கு ரொட்டேட் பண்ணையில 180 டிகிரி எனக்கு ரொட்டேட் ஆகணும். அதாவது முன்னாடி ஃப்ரண்டில் இருந்துச்சுன்னா எனக்கு பேக் சைடு ரொட்டேட் ஆகணும். இந்த பேக் சைடு ரொட்டேட் ஆகையில் உங்களுக்கு இந்த கார்டு பேக்குன்ற இந்த டிவிஷன் டேக் வந்துட்டு உங்களுக்கு தெரியும். இதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் வந்துட்டு வெளியில் தெரியும். இப்போ நான் ஜஸ்ட் ஓவரை வந்துட்டு எடுத்துட்டேன்னா எனக்கு என்ன ஆகுனா மறுபடியும் ரொட்டேட் ஒய், அதாவது நமக்கு மறுபடியும் அந்த இமேஜே தெரியணும். அதனால வந்துட்டு ரிட்டர்ன் 180 டிகிரி ரொட்டேட் பண்ணி விட்டுறேன். எனக்கு ஓவர் பண்ணதுக்கப்புறம் தெரியுது சிஎஸ்எஸ் இது வந்துட்டு எனக்கு ஓவர் பண்ணையில் எது மாதிரி ஆகணும். அந்த சிஎஸ்எஸ் எனக்கு ஓவர் பண்ணையில் ரொட்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் என்ன பண்ணிடுறேன், நார்மல் டிவிஷன் டேக்கில் இருக்கிற ரொட்டேட்டரை வந்துட்டு நான் மறுபடியும் ரொட்டேட் பண்ணி இமேஜுக்கே ரிட்டர்ன் அனுப்பிடுறேன்.